அனைவருக்கும் வணக்கம். நான் தூத்துக்குடி மீனன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன், எங்கள் அம்மா வந்து மீன் வெட்டுறது தான் பார்க்க போகிறோம். இது என்ன மீன் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் வந்து தம்பா மீன்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் இது வந்து என்ன பேர் சொல்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர் மாறும். எங்கள் ஊரில் சொல்கிறது தம்பா மீன். உங்கள் ஊரில் வேறு பேர் சொன்னீங்கன்னா அதை வந்து கமெண்டில் சொல்லும்போது சில பேர் வந்து இந்த மீனை பார்த்துருப்பாங்க, இந்த மீன் சாப்பிடலாமா இல்லையான்னு தெரியாதுல்ல, அவங்க வந்து உங்கள் ஊரில் வேறு பேர் சொல்லும்போது அதை வந்து பார்த்துக்குருவாங்க, பார்த்து தெரிஞ்சு இந்த மீனை வாங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மீனோட விலைகளும் கொஞ்சம் கூடுங்க, அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மீனை பொறுத்தளவு நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ தொலியை வெட்டி தொலியை உரித்து தான் எங்கள் அம்மா வந்து மீனை வெட்ட போகிறாங்க. இந்த மீனை வந்து நாங்கள் வந்து 350 ரூபாய்க்கு எடுத்தோம். ஒரு அண்ணன் தான் எடுத்தாங்க, அவங்கள்ட்ட தான் நான் பாதி வாங்கினேன். இது வந்து வீட்டுக்கு தான் வெட்டுறோம் இந்த மீனை. ஏன்டா நான் வந்து இப்போ தொலியை உரிக்கிறது எதுக்காக நான் சொன்னேன், இந்த மீன் வந்து நீங்கள் பொறிக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக தொலியை உரித்து பொறிச்சிருங்க. குழம்பு வைக்க போகிறீங்கன்னா மேலே உள்ள செதில் மட்டும் எடுத்துருங்க, தொலியை உரிக்க வேண்டாம். ஏன்னா இந்த மீன் வந்து குழம்புக்குள்ளே போடும் வந்து சீக்கிரம் உடஞ்சிரும், அதனால தான் சொல்கிறது. உடையாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தொலியோடு போட்டுருங்க. குழம்புக்குள்ளே போட்டாலும் சரி பொறிச்சாலும் சரி இந்த மீன் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மீனவர்கள் இருக்காங்கள்ல எல்லாத்துக்குமே, நாங்கள் கடலுக்கு போயிருக்கும்போது இந்த மீன் பொதுவாக ரொம்ப மீன் வர்ற இடத்துல வந்து இந்த மீன் வந்துச்சுன்னா அதை எடுத்து நாங்கள் சமைச்சு சாப்பிடுவோம். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ ருசிங்க. இந்த மீன் இப்போதைக்கில் எக்ஸ்போர்ட் ஆகுது, அது மட்டும் இல்லை இதோட விலைகளும் கொஞ்சம் அதிகமாகவே தான் போகுது. இப்போ நான் 350 ரூபாய்க்கு எடுத்துருக்கேன்னா அப்போ விலை கம்மியாக தான் போயிருக்குன்னு நினச்சிக்கோங்க. இதோட தொலியும் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும், அதனால தான் தொலியும் உரிச்சிருது. குழம்புக்குள்ளே போட்டால் அதோட இதுக்குள்ளே கடந்துரும்னா அந்த ஊறி போய் கிடக்கும், அதனால நம்ம ஈஸியாக பிச்சிடலாம். பொறிக்கும்போது மேலே வந்து உடஞ்சிக்கிட்டு வரும், நம்மளுக்கு மசாலா பிடிக்காது, அதனாலேயே நமக்கு பிச்சு எடுத்துருவோம். இதெல்லாம் நீங்கள் சாப்பிடும்போது அப்படி மாவாக இருக்கும், வாய்க்குள்ளே எடுத்து போட்டால் அப்படியே முழுங்கிக்கிறலாம் அந்தளவு இருக்கும். இப்போ வந்து நான் எப்பயுமே கடற்கரை பக்கத்துலேயே தான் இருப்பேன், அம்மா கூடயே தான் இருப்பேன். காலையிலேயே பொறுத்தளவு அம்மா வந்து இப்போ மீன் வெட்ட முடியல, பெரிய மீனெலாம் வந்துச்சுன்னா என்கிட்ட கொடுப்பாங்க, நான் 60 ரூபாய் வச்சு ஒட்டி கொடுப்பேன். சில சமயம் நான் என்ன பண்ணுவேன்டா, இது இருக்குல்ல நண்டு வந்துச்சுன்னா நண்டு வந்து தோட பிச்சு உடச்சி கொடுக்குறது, அதுக்கப்புறம் இப்படி மீன்கள் வரும்போது அந்த மீனோட தொலியை உரித்து கொடுப்பேன். ஏன்னா எங்கள் அம்மா வந்து மேலே உள்ள முள்ளெல்லாம் வெட்டி தந்துடுவாங்க, நம்ம வந்து தொலியை மட்டும் உரித்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீனோட செதிலையும் சுரண்டி கொடுப்பேன், இறாலுக்கு வந்து தோட பிச்சு கொடுத்துருவேன். இப்படி வந்து உதவியாகவே அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பேன். கடற்கரையில் நீங்கள் ரொம்ப பேர் பார்த்துருப்பாங்க, என்னையை பார்த்தவங்களுக்கு தெரியும். நீங்கள் இந்த கடற்கரையிலலாம் வந்து மீன் வாங்கணும் அப்படின்னு நினச்சின்னா காலையில் 9 மணிக்கு கரெக்டாக கடற்கரைக்கு வந்துடுங்க. இங்கே வந்து காலையிலேயே மீன் வரும், நீங்கள் வந்து வாங்கிக்கிறலாம். இடம் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா தூத்துக்குடி ஹார்பர் பீச்சுங்க. இங்கே தான் வந்து நீங்கள் வந்து மீன் வாங்கணும். பழைய பீச்சுன்னு சொல்லுவாங்க, ஓல்டு பீச்சுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ வந்து தூத்துக்குடியில் வந்து ரொம்ப புதுசு புதுசாக வந்து பீச் உருவாகிட்டே இருக்குது, அதனால் இந்த எங்கள் ஓல்டு பீச் வந்து அப்படி பழசாகிட்டு போய்கிட்டே தான் இருக்குது. பணக்காரன் பணக்காரன் ஆகிட்டே போவாங்க, ஏழை ஏழை ஆகிட்டே போவோம்னு சொல்லுவாங்கல்ல ரஜினிகாந்த், அதே மாதிரி தான் எங்கள் ஊரில் இப்படி எங்கள் கடற்கரை மட்டும் பழசாகி போயிட்டே இருக்கும். எங்கள் கடற்கரையில் வந்து ஏழை கடற்கரை கிடையாதுங்க, நாங்கள் வந்து மண்ணில் தான் உட்காந்துருக்கணும், மண்ணில் தான் மீன் வெட்டணும், மண்ணில் தான் மீன் ஏலத்தையும் போடணும். எங்கள் ஊரில் மட்டும் அப்படி நடக்கும். ஆனால் எல்லா ஊர்லேயும் இப்போ உதவ பார்த்துட்டிங்கன்னா மீன் ஏழை கடற்கரைன்னு தனியாகவே கட்டி கொடுத்துட்டாங்க, அதனால் அவங்க எல்லாருமே மீனை பொறுத்தளவு தரையில் தான் போட்டுட்ருப்பாங்க, சிமெண்ட் தரையில் போடுவாங்க. இன்னும் எங்களுக்கு அந்த வாய்ப்புகள் இன்னும் எங்களுக்கு அமையலை, கிடைக்கவும் இல்லை. எங்கள் அம்மா வந்து 60 மணியில் தான் மீன் வெட்டுவாங்க, அந்த பெரிய கத்தியிலலாம் மீன் வெட்ட மாட்டாங்க. எதுக்குன்னா எங்களுக்கு வந்து 60 மணியிலே எங்கள் அம்மா சின்ன பிள்ளையிலேருந்து மீன் வெட்டுறது பழகிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல நாங்கள் கட்டையை போட்டு நான் மீன் வெட்டினாலும் கட்டையை கொண்டுட்டு போயிட்டு கொண்டுட்டு வர முடியாது. ஏன்னா எங்கள் ஏரியா இருக்கிறது கொஞ்சம் தூரம், எங்கள் கடற்கரைக்கும் ஏரியாவுக்கும் ரொம்ப தூரமாக இருக்கும். முதையாச்சும் நாங்கள் கடற்கரை பக்கத்தில் இருந்தோம், நல்லாயிருக்கும் கடற்கரை பக்கத்தில் இருக்கும்போது மீன் வெட்டுறது எதுனாலும் எடுத்துகிட்டு பக்கத்தில் வச்சுக்கிடலாம். இப்போ அப்படி பண்ண முடியாது, யாராச்சும் வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க, அதனாலே நாங்கள் வந்து எதையுமே இங்கே வைக்கிற கிடையாது. எல்லாத்தையும் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு காலையிலேயே அங்கேருந்து எல்லாத்தையும் சுமந்து மறுபடி கொண்டு வரணும். இப்போ ஏழை கடற்கரைன்னு ஒன்று கட்டி கொடுத்துட்டாங்கன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் அதுலேயே எல்லாத்தையும் வச்சுருப்போம். இப்போ அந்த வாய்ப்புகள் தான் கிடைக்காமல் இருக்குது எங்களுக்கு. இந்த மீனை பார்த்த பொறுத்த பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து நீளமே வெட்டுவாங்க. இதோட சதை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஆனால் முள்ளுக்கு அந்த முள்ளை வெட்டுறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எரிச்சலாக இருக்கும் சொல்லுவாங்க, அப்படி இருக்கும் அந்த முள்ளு பயங்கரமாக இருக்கும். நடுமுள்ள எல்லாமே இதுக்கு வந்து அதிகமாக முள்ளெல்லாம் கிடையாது, சதை தான் அதிகமாக இருக்கும். நடுமுள்ள தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா வந்து 60 மணி வந்து டெய்லி வந்து செம்ம சார்பாக இருக்கும், வலிக்கிற மாதிரி இருக்கும். கையை வச்சு நம்ம கையை வெட்டுவேன், நல்லா இருக்கும். 60 மணியும் சரி 60 சரி நல்ல செம்ம சார்பாக இருக்கும். நல்லா
மீனை பொறுத்தளவு எந்த அளவு நல்ல முத்தமோ அந்த அளவு குழம்பு இருக்கும், நம்ம சாப்பிட்றதுக்கு ஆர்வமாக இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். மீனை மட்டும் நம்ம வெட்டும்போது மட்டும் விட்டுச்சு அமைக்கி சொத்தச்சு தள்ளிட்டு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து அந்த மீனை பார்க்கும்போதே மீனை கழுவும் போதே நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்கு, எப்படி இருக்குது மீனே எப்படி இருக்குது இங்கே தோணாது நம்மளுக்கு. அதனால் மீன் எப்பயுமே நல்லா நீட்டாக பொறுமையாக வெட்டினாலும் சுற்றுறாங்க. அதேமாதிரி எங்கள் அம்மா வந்து நல்லா வெட்டுவாங்க, எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மா மீன் வெட்டுறது, ரொம்ப பேர்த்துக்கு வந்து பிடிக்கும். ரெடி போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா அருவா மணிலே. சில சமயம்லாம் எங்கள் அம்மாவுக்கு கையிலையெல்லாம் வெட்டி இருக்கு இந்த அருவாமனை, சில நல்லா வெட்டி இருக்கும். வெட்டி இருந்தாலும் எங்கள் அம்மா வந்து துணியை சுற்றிட்டு மறுபடியும் மீன் தான் வந்து எங்கள் அம்மா வந்து வெட்டியிருப்பாங்க. உங்களுக்கு இந்த மீன் பிடிக்கும், இந்த தம்பா மீன் பிடிக்குங்க, அதுவும் கமெண்ட் சொல்லுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, உங்களுக்கு ஐயோ இது வந்து நம்ம ஊரில் வேறு பேர் அப்படின்னாலும் தெரிஞ்சாலும் நீங்கள் தைரியமாக கொஞ்சம் கமெண்டில் கொஞ்சம் தட்டி விடுங்க, கமெண்ட்ஸை தான் நீங்கள் பாருங்க. நல்லா இருக்குங்க, இந்த மாதிரி மீன் எல்லாத்தையும் வெட்டி முடிச்சிட்டாங்க. இனிமேல் என்ன பண்ணுவாங்கன்னா மண்டையை தான் வெட்டணும், மண்டையை வெட்டி போட்டுருவாங்க. மண்டையை பொறுத்தளவு மீன்களை பொறுத்தளவு மண்டையை தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். உங்களுக்குலாம் மீன் மண்டெல்லாம் கிடச்சா மண்டியை வெட்டுறாதீங்க, நல்லா நல்லா சாப்பிடுவாங்க, அது வந்து ரொம்ப நல்லதும்பாங்க. நான் மலேசியாலாம் வேலை பார்க்கும்போது அந்த மண்டை மட்டும் தனியாக தோண்டிருப்பாங்க, அந்த மண்டை மட்டும் மீனோட புண்டு விட மீனோட மண்டை தான் செம்ம விலைக்கு போகும், நல்ல விலைக்கு போகும். ஆனால் அதேமாதிரி எங்கள் நாங்கள் மீனவர்களும் மீனோட மண்டையை தான் அதிகமாகவே சாப்பிடுவோம், விரும்பி சாப்பிடுவோம், எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த பாறையெல்லாம் பார்த்தீங்கன்னா தூண்டியில் வந்த பாறை தான், எங்கள் ஏரியாவில் வந்து தூண்டி மீனும் கொஞ்சம் அதிகமாக வரும். தூண்டி மீன் அதிகமாக வந்தால் ஒரு ரெண்டு மூணு பேர் தூண்டிக்குன்னு போவாங்க, அவங்கள்ட்ட வந்து வர்ற மீன் தான் பாறை மீன் வரும். அதுக்கு அந்த ஊழான் தடின்னு சொல்லணும்னா ஊழா ஊழி இப்படி இந்த மீன் தான் அதிகமாகவே வரும். ஆனால் முக்கால்வாசி நேரம் தூண்டி பாறை வந்து அதிகமாகவே வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணி வச்சுங்க. அப்படியே நம்ம தூத்துக்குடி மீன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவில் ஏதாச்சும் குறைகள் இருந்தாலும் அப்படியே உங்கள் கமெண்டில் சொல்லிடுங்க. மீன் கேட்கலாமா?